السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه حزب الله. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين قطب الأولياء افتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي إلى يوم القيامة. الله يا هاد பேரன்பு கொண்ட பெரியவர்களே, அன்பான தாய் தமிழ் உறவுகளே, உன்னதமான இந்த தஃப்சீருடைய அருள்மறையாம் திருமறையினுடைய விரிவுரை என்கிற அல் குர்ஆனை ஆராய்வோம் என்கிற தொடரில் நாம் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் நம்மை அவனது இறை இல்லத்திலே இறை பொருத்தத்தோடு நம்மை சங்கமித்ததைப் போல நாளை சிவனபதியில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் நம்மை சங்கமித்த அருள்பாலிப்பானா. ஆரோக்கியமான வாழ்வை நமக்கும் நாம் நேசிக்கிற மக்களுக்கும் நம்மை நேசிக்கிற மக்களுக்கும் அல்லாஹ் தந்த அருள்பாலிப்பானா. அகிலத்தில் வாழும் காலமெல்லாம் அகிலு சுன்னத்து வல் ஜமாத்திலே நிலை பெறவும் நிலைத்திருக்கவும் வல்லோன் அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகள் நல்கிடுவானாக. அன்பிற்கினியவர்களே, புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதை தொடர்ந்து நாம் முதல் வாரமாக இன்றைக்கு நம்முடைய தஃப்ஸீர் தொடராக இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பயணிக்க இருக்கிறது. தஃப்ஸீருடைய தொடரில் நாம் ரமலானுக்கு முன்பதாக, ரமலான் மாதத்திற்கு முன்பதாக நாம் இக்ரா என்கிற அருள்மறையாம் திருமறையினுடைய முதல் வசனத்தை அதை நாம் தேர்ந்து கைவிடந்தோம். அதே தொடரை இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த ஷவ்வால் மாதத்திலும் தொடரவிருக்கிறோம். இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி ஹலக், முதல் முதலாக அருளப்பட்ட ஆயத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வசனமே அறிவொளி தீபத்தை ஏற்றுகிற, அறியாமை இருள் நீக்குகிற கல்வியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு போதிக்கிறார். நீ ஓதுகிறாரா இக்ரா, மக்களை நீங்கள் படியுங்கள், ஓதுங்கள், அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மனிதனின் அடையாளமே அறிவுதான். உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த அறிவாற்றல், உங்களுக்கு நான் வழங்கியிருக்கக்கூடிய இந்த நியமத்து இருக்கிறதே அளப்பெரும் ஒரு நியமத், அதை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் என்கிற விதத்தில் இந்த சமுதாயத்தை கல்வி புரட்சி எழுப்புவதற்காக வேண்டி அன்றைக்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வான்மறையின் முதல் வசனமாக இக்ரா என்று அல்லாஹ் அருளியிருக்கிறார். அதை இரண்டு வாரமாக நாம் பார்த்த நாம் அதனது தொடர் மூன்றாவது அதே தலையங்கத்தில் இன்றைக்கு நாம் சில பல தகவலை தெரியவிருக்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் முதலாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி அறிவித்த வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி ஹலக், படைத்த ரப்பினுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் ஓத ஆரம்பிப்பீர்களாக, ஓதுவீராக என்று அல்லாஹ் இந்த ஆணையை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆணை பிறப்பிக்கிறார். இந்த இடத்தில் நாம் ஒன்றை யோசிக்க வேண்டும் மக்களே, இது பெருமானாருக்கு அருளப்பட்ட, பெருமானாருக்கு அல்லாஹ் அருளிய ஆயத்தாக இருந்தாலும் இந்த அறிவுரை நமக்கு அவர்களது வழியாக வழிவழியாக பின்பற்றி வாழுகிற இந்த உம்மத்திற்கு, அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பாடத்தை படிக்க சொல்கிறார். குர்ஆன் ஷரீஃபினுடைய தொடர்பை நீங்கள் தொய்வின்றி தொடராக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த ஆணை பிறப்பித்தல் உம்மத்தே முஹம்மதியாவிற்கு அல்லாஹ் அருள் இருக்கிறார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் வாயிலாக. நபியினுடைய கல்வி ஆற்றலை, நபியினுடைய அறிவு திறனை
நபியினுடைய அந்த வியத்தகு சிந்தனையை குறித்து வான்மறை இப்படி வசனமிடும். எப்படி என்றால், வல்லமக்க மாலம் தக்கும் தாளம், நபியை நீங்கள் அறியாத அனைத்தையுமே நாம் கற்றுக் கொடுத்தோம். அப்பேற்பட்ட நபியை படிப்பதற்கு ஓதுவதற்கு அல்லாஹ் தூண்டுகிறான் என்று சொன்னால், இந்த ஆணை அவர்கள் அவர்களுக்காக வேண்டி பறக்கப்பட்ட ஆணை அல்ல, அவர்களது வழியாக இருக்கிற உம்மத்தே முஹம்மதியாவாக இருக்கிற நமக்கு. நம்முடைய சொல் வழக்கில் சொல்லுவார்களா என்ன, தங்க விளக்கா இருந்தாலும் அதை தூண்டுடா தான் எரியும். சும்மா எரியுங்களா? தங்க விளக்க வாங்கி வச்சாச்சு, ரொம்ப காஸ்ட்லியானது, எரியா எரியுமா? தூண்டணும். அதே போலத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்மத்தே முஹம்மதியாவை முதல் முதலாக கல்வி புரட்சியை அல்லாஹ் விதைக்கிறான், விதையாக விதைக்கிறான். ஓதுங்கள், படியுங்கள். இந்த வார்த்தையை நாம் யோசிக்கிற பொழுது ரெண்டு விதமான பதத்தை அரபியிலே பயன்படுத்துவார்கள், ஓதுதல் படித்தல் என்பதற்கு. ஒன்று திலாவத், இன்னொன்று திராத். இந்த ரெண்டு பதத்திற்கும் என்ன வித்தியாசம்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வத்துலு அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுவான். வத்துலு அப்படின்னா ஓது, ஓதுங்கள் என்ற அர்த்தம் தான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் இக்ர என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ரெண்டு பதத்திற்கும் உண்டான வேறுபாடு டிஃபரண்ட் என்னன்னா, வத்துலு என்றால் ஓது என்றால் நாம் அப்படியே படிப்பது, ஓதுவது. அர்த்தம் புரியவில்லை என்றாலும் சரி அப்படியே ஓதுறது. திலாவத்துல் குர்ஆன், குர்ஆன் ஷரீஃப் நம்ம ஓதுறோம், எல்லாத்துக்கும் அதனுடைய அர்த்தமும் அதனுடைய ஆழ்ந்த சிந்தனையும் எல்லாருக்கும் தெரிகிறது இல்லை. அதை நாம பரக்கத்தை நாடி நாம் என்ன செய்யறோம், ஓதுகின்றோம். இது ஓதுதல். அல்லாஹ் இந்த திலாவத் என்கிற பதத்தை இங்கு பயன்படுத்தவில்லை, கிராத் என்கிற பதத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். கிராத் என்றால் பொருள் உணர்ந்து படித்தல். நம்ம பிள்ளைகள்கிட்ட கேட்டா திருக்குறளை சொல்லுன்னா கடகடன்னு கண்ணை மூடிட்டு சொல்லிருங்க, எத்தனை குறள்னாலும் அதுக்கு அர்த்தம் சொல்லுமான்னா பெப்ப பெப்பன்னு முடிக்கும். அதுக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னா என்ன செய்யும், அதுக்கு அர்த்தம் தெரியாது. ஆனா தண்ணிப்பட்ட பாடம் மாதிரி எல்லா குறளையும் கரெக்டா சொல்லும். ஆனா இப்படி படிப்பதல்ல, அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் பொருள் உணர்ந்து உள்ளூர நீங்கள் ஆராய்ந்து குர்ஆன் ஷரீஃபை அணுகுங்கள். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு பொக்கிஷம் அல்லவா அது. குர்ஆன் ஷரீஃபை வெறும் வரக்கத்தை நாடி பயன்படுத்தக்கூடிய சமுதாயம் இன்றைக்கு மக்கள் அதிகமாகி விட்டார்கள். மக்களை அது பிழை. குர்ஆன் ஷரீஃப் நமக்கு அல்லாஹ் அருளி இருக்கிற இலக்கண இலக்கிய பேழை. குர்ஆன் ஷரீஃப் நமக்கு நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஜிசாவாக இன்றைக்கும் குர்ஆனை போல உண்டான ஒரு வாரத்தை ஒரு வரியை கொண்டு வந்து விட முடியுமா என்ற வினாவிற்கு இந்த நூற்றாண்டிலும் விடை இருக்க யாரும் இல்லை, பதில் இல்லை. எப்பொழுதும் விடை இருக்க முடியாது. ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய கலாம். மனித பேச்சுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு அல்லாஹ்வுடைய புனித பேச்சு. அப்பேற்பட்ட கிரந்தத்தை கையிலே கொடுக்கப்பட்டவர்கள் நாம். இன்றைக்கு ரமதானோட மூடி வச்சுட்டோம் இல்லையா? பல வீடுகள்ல இன்ஷால்லா இங்க அடுத்த ரமதான் தான் பார்ப்போம். தூசி தட்டி எடுக்கக்கூடிய நிலைமை தான் நம்முடைய சமுதாயத்துல இருக்கிறது. அப்படி அல்ல மக்களே, குர்ஆன் ஷரீஃபை என்றென்றைக்கும் நாம் தொடர்பாக அதை நாம் ஏற்படுத்திக் கொள்வோமையானால் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி அதில்தான் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், படியுங்கள், ஓதுங்கள். அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் ஓதுவீராக, நீங்கள் படிப்பீராக. பெருமானாருக்கு ஆணை, இந்த சமுதாயத்திற்கு ஆணை. ரப்பல் ஆலமீனுடைய திருப்பெயர் மொழிந்து நீங்கள் துவங்குங்கள். இன்றைக்கு நடக்குதா? நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஸ்கூல்லையும் சரி கல்லூரிகளிலும் சரி, இன்னும் டியூஷன் முறையை அறிமுகப்படுத்தி இதிலெல்லாம் நம்ம பிள்ளைகளை ஆர்வமா சேர்க்கிறோம், படிக்கிறோம். ஏன் அதிகமா ஸ்கோர் பண்ணணும், அதிகமாக மதிப்பெண் பெறணும், வாழ்க்கையில் ஒரு தன்னிறைவு அடைய வேண்டும் என்றெல்லாம் ஒரு கனவுகளோடு நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வியை நாம் புகுத்துகிறோம். ஆனால் அதை எப்படி புகட்ட வேண்டும் என்கிற வழியை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார்.
படைத்த ரப்புல்லாஹ்வினுடைய திருப்பெயரை மொழிந்து நீங்கள் ஓத துவங்குங்கள். எத்தனை பேர் இன்னைக்கு மேக்ஸ படிக்கும் போது நம்ம அவுது பில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டு படிக்கிறோம். நிறைய பேர் வழங்கி இருக்கிறோம், நம்ம குர்ஆன் ஓதும் போது தான் அது சொல்லணும்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல, ஷைத்தானுடைய சூழ்ச்சி எல்லா இடத்துலயும் இருக்குது. நம்ம பிள்ளைங்க அப்படிதான் படிக்கணும்னு சொல்லணும், அப்பும் தான் ஆண் வாய்ப்புலங்கு கொண்டாடி விடுவான். இது ஷைத்தானுடைய தீண்டுதல் தான். அப்படா ஒரு விஷயத்தை நாம் ஆழ்ந்து நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக ஈடுபடுகிற பொழுது ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டம் வருகிறது என்று சொன்னால், அதை நாம் களைவதற்காக வேண்டித்தான் தாவூது அவுது பிஸ்மி. அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஓது. ரப்பின் திருநாமம் எங்கே உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடத்தில் ஷைத்தானுக்கு இடமில்லை. ரபுல்லாலமினுடைய பெயரை மொழியாமல் துவங்கப்பட்ட எல்லா காரியமும் அது வெற்றியாக வாய்க்காது அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ரபுல்லாலமின் சொல்கிறார், நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கொண்டு திருநாமத்தை கொண்டு அல்லாஹ் என்ற அந்த உச்சாரணத்தை கொண்டு நீங்கள் உச்சரித்து துவங்குங்கள், அதை வெற்றியாக அல்லாஹ் துலங்க செய்வான். வெற்றியாக அல்லா நமக்கு அது வாய்த்து தருவான். ரப்புல்லாஹ்வினுடைய திருப்பெயரை மொழிந்து நீங்கள் துவங்குங்கள் என்று அல்லாஹ் ஆணை பிறப்பிக்கிறான். நம்முடைய பிள்ளைகளை நாம் நம்முடைய வளரை செல்வங்களை கல்வியை போதிக்கிறோம் என்றால் படித்த பாடங்களை இது போல உண்டான துவாக்களோடு நாம் என்ன செய்யணும், படிக்க ஆரம்பிக்கணும். சலமானி சிலவர்கள் சொன்னதை போல என்ற துவாவை ஓதி ஆரம்பிக்கணும். ரப்பே என்னுடைய கல்வி ஞானத்தை மென்மேலும் அதிகப்படுத்தி தருவாயாக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி விரும்பி ரப்பல் ஆலமீன் தன்னிடத்திலே நீங்கள் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் பணிக்கிறான். இதுவும் நமக்கு பிறக்கப்பட்ட ஆணை. ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குர் ரப்பி ஸிதனி இல்மா, தன்னிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்பதை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செலக்ஷன் பண்ணி அல்லாஹ் டிசிஷன் கொடுக்கிறா பாருங்க. ரப்பிடத்திலே நீங்கள் கல்வியை இறைவா எனக்கு அதிகப்படுத்திட்டா குறைவாங்க அல்ல அல்ல, குறையாத அச்சய பாத்திரம் தான் கல்வி. கற்றுக்கொண்டே இருக்கலாம், அதற்கு வயது வரம்பு இல்லை. வயதாகி விட்டதை குர்ஆன படிக்கணுமா? இவ்வளவு வயசு காலம் போன காலத்திலேயே இந்த கபரு செல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு போ படிக்கணுமா அப்படின்னு நிறைய பேர் வெக்கப்படுறாங்க, நிறைய பேர் எண்றாங்க. அது தவறு. எந்த காலத்திலும் நாம் என்ன செய்யணும், படிக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய நம்முடைய கரங்களிலே தவழுகிற அல்லாஹ்வுடைய பொக்கிஷம். அப்படின் அதை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம் யோசிக்கணும், அதை எந்த அளவுக்கு நாம பயன்படுத்துறோம். நிறைய பேர் அதை ஓதுறதுக்கு வெக்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க, ஏன்னா நம்மளுக்கு சரளமா வரலையே அப்படின்னு. அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எப்படி ஆர்வத்தோடு படிக்கிறீங்களோ, ஆர்வத்தோடு நீங்கள் அதை முனைப்போடு நீங்கள் செயல்படுவோமையானால் அதை அல்லாஹ் நேசிக்கிறார். என்னுடைய கலாமை படிப்பதற்கு, என்னுடைய வார்த்தையை அவன் வாசிப்பதற்கு என் அடியான் எப்படியெல்லாம் எத்தனிக்கிறார், எப்படியெல்லாம் முயற்சிக்கிறான் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து பார்த்து ரசிக்கிறான். மற்றவர்கள் சிரித்தாலும் ரப்பு ரசிக்கிறான். இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நம்ம அறிக்க ஓதுறம, இவ்வளவு வயசுக்கு அப்புறமும் நம்ம எழுத்துக்குட்டி படிக்கிறம என்ற எண்ணம் நமக்கு எழுமானால் அது எண்ணத்தின் பிழை. மக்களே, பிள்ளை நாம் பெற்றெடுத்த பிள்ளைதான், சின்ன பிள்ளையா இருக்கும் போது அது அப்படியே தவழ்ந்து அப்படியே நடந்து போகிறத நம்ம ரசிப்போம். இதே பெரிய பிள்ளை ஆயிட்டா, ஒரு ரெண்டு மூணு வயசாயிட்டா, அவன் ஓடுவான் சாடுவான் சேட்டை பண்ணாத அப்படின்னு நம்ம கண்டிப்போம். இதே ஓட்டம் தான், இதே நடைதான். ஆரம்பத்தில் இருக்கிற பொழுது, நடை பழகிற பொழுது அதை நாம் ரசிக்கிறோம். அதே இரண்டு மூன்று வயதிற்கு பிறகு அவன் ஓடியாடி விளையாடுகிற பொழுது அதே நமக்கு எரிச்சலாக வருகிறது. எப்படி மழலை செல்வங்கள் எழுந்து அப்படியே தவழ்ந்து நடப்பதை ரசிக்கிறோமோ, அதுபோல திக்கி திக்கி நம்மை நாம் ஓதுவதை அல்லாஹ் ரசிக்கிறார். மற்றவர்கள் சிரித்தாலும் அல்லாஹ் ரசிக்கிறான் அதை. அப்படின் இந்த நிலைமை நாம் நினைத்து வருந்த கூடாது. ரமலானுக்கு பிறகாவது நம்முடைய வாழ்வு குர்ஆனோடு தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வோமையானால் அன்பிற்கினியவர்களே, இந்த ரமலான் நமக்கு நல்ல பாடத்தையும் படிப்பினையும் தந்த ரமலான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஷப்பான் மாதம் வந்துட்டு எல்லா மதரசாக்களும் இன்றைக்கு திறப்பார்கள். கல்வி கூடங்கள், அரபு கல்லூரிகள் எல்லாம் இன்றைக்கு ஆயிரம் நபர்கள் எல்லாம் ஓதி இருந்த மதரசாக்கள் இன்றைக்கு நூறு அளவுக்கு தான் இருக்குது. எவ்வளவு மாணவர்களையும் உஸ்தாதுமார்களையும் கொண்ட பெரும் பெரும் மதரசாக்கள் கூட எண்ணிக்கையில் குறைந்து இன்றைக்கு குன்றி விடுவதற்கு காரணம்
காரணம் நம்முடைய ஈமான் எண்ணிக்கை குன்றிவிடுவதோடு நம்முடைய ஈமானும் குன்றிவிட்டது. மக்களே, இந்த படிப்பு இருக்கின்ற எத்தனை நபர்கள் நமக்கு முன்னுரிமையும் முதல் உரிமையும் முக்கியத்துவமும் தருகிறோம். உலக கல்வியோடு இணைந்து தருகிறோம் மார்க்க கல்வி என்று வந்தாலும் கூட இப்பொழுது அதனுடைய சிலபஸ் முன்னேறி வருகிறது. அதற்கு நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், நாம தயார்படுத்தணும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் என்னுடைய மகன் நல்ல முறையில் படித்தான் பட்டம் பெற்றான் என்று பெருமையாக பேசுவது ரப்பல் ஆலமீனிடத்தில் வாய்க்காது. என் மகனை நான் அந்த டிகிரி முடிக்க வச்சேன், இதெல்லாம் என் மகன் யூனிவர்சிட்டியில போய் எல்லாம் படிச்சான், அது வாங்கினா இது வாங்கினா அப்படி எல்லாம் பெருமை அல்லாட்ட பேச முடியாது. வாதம் தெரியுமா நல்லா கேட்பான், என்ன பதில் வச்சிருக்கிறோம். குர்ஆன் ஷரீஃபை உனக்கு தந்தேனே, உன்னுடைய பிள்ளைக்கு அதை நீ புகட்டினாயா என்று அல்லாஹ் கேட்கிறான், கேட்க போகிறான், என்ன பதில் வைத்திருக்க போகிறோம். அன்பிருக்கிறேர்களே, முதல் வசனமே ஓதுவீராக, முதல் வசனமே அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஓதுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கல்வி புரட்சி அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகிறான் என்று சொன்னால், இதில் எந்த அளவுக்கு நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். பெரும்பெரும் பட்டங்கள், பெரும்பெரும் துறைகளில், பெரும்பெரும் பதவிகளில் இன்றைக்கு நம்முடைய மக்கள் இல்லை. அதற்கு காரணம் கல்லாமை, கல்வி இல்லாமை, அதுதான் மிக முக்கிய காரணம். விதமான நம்முடைய மக்கள் பிள்ளைகளையும் சரி ஆண்களையும் சரி படிக்க வைக்கிறது இல்லை. டென்த்து பிளஸ் டூ முடிச்சாச்சா, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சாச்சா, அதோட வேலை அதோட முடிஞ்சு போச்சு அவருடைய. அப்படி அல்ல, நாம் எந்த வேலையில் இருந்தாலும் மேற்படிப்பிற்காக வேண்டி நாம் என்ன செய்யணும், அதற்காக முனைய வேண்டும், முயற்சிக்க வேண்டும். இந்த புரட்சி ஜமாத் வாரியாக எழ வேண்டும். இன்றைக்கு கூட நிறைய ஜமாத்துல இருக்கு, டென்த்லையும் பிளஸ் டூலையும் அதிகமா ஸ்கோர் பண்ண மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்களை அரவணைத்து அவர்களுக்காக ஊக்கத்தொகை கொடுத்து, அவர்களுக்காக மேற்படிப்பு படிப்பதற்காக உதவியை கொடுத்து, வசதி வாய்ப்பு அடைந்தவர்கள் செல்வந்தர்கள் அந்த படிப்பை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த ரீதியில் நம்முடைய மஹல்லா நம்முடைய உம்மத் பயணிக்குமையானால் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உன்னதமான ஒரு கல்வியில் தன்னிறைவு பெற்ற ஒரு சமுதாயமாக துவங்கும், வெற்றியாக துளங்கும் என்பதில் சந்தேகம் அல்ல. நம்முடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் நல்ல படிப்பாங்க, இயற்கையாகவே அவர்களுக்கு அல்லாஹ் அறிவாற்றலை வழங்கியிருக்கிறார். அவர்களின் அறிவை வெளிக்கொண்டுவதற்கு யார் பொறுப்பு? இன்னைக்கு அதர் காஸ்ட்கள்லாம் பார்த்தா, பிற சமய சகோதரர்களால் பார்த்தா கல்விக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? கல்விக்கு இப்படியெல்லாம் அவர்கள் படித்து படித்து தான் இன்றைக்கு பற்பல சட்டங்களிலும் பற்பல துறைகளிலும் அவர்கள் ஆளுமையோடு இன்றைக்கு தன்னிறைவோடு வாழ்கிறார்கள். நாம் இன்றைக்கு தலை குனிந்து நிற்கிறோம். எந்த சமுதாயம் முதல் முதலாக ஓதுங்கள், கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்ட சமுதாயம் இன்றைக்கு கல்வியிலே பின்தங்கி இருக்கிற நிலைமையும் கல்வியில் இடஒதுக்கீடு கேட்கிற அவலமும் ஏன் எழுந்தது என்று சொன்னால், அன்பிற்கினியவர்களே, நம்மிடத்தில் கல்லாமை என்பது மிகுதமாக இருக்கிறது. இதை நாம் துடைத்து எறிவதற்கு என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றால், மஹல்லா ரீதியாக ஒரு புரட்சி, மஹல்லா ரீதியாக ஒவ்வொரு புரட்சி, ஊர் வாரியாக ஒவ்வொரு முயற்சி எடுக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு அதிகமா ஊக்கத்தொகை ஊக்கப்படுத்தினவங்களுக்கு ஆர்வம் ஊட்டணும். அதிகமாக கல்வியை அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், போதிக்க வேண்டும். நல்ல படிக்கிறியா, இன்னும் நல்ல படி, இன்னும் மென்மேலும் நீ வளரு என்று வாழ்த்துகள் நாம எத்தனை பேர் சொல்லி பழகிறான் சொல்லுங்க பாப்போம். அப்புறம் அவர்களை தட்டி கொடுத்து அன்போடு ஆதரவோடு அரவணைக்கிற சமுதாயமாக அன்பிருக்கிறவர்களை நாம் மாறினால் எதிர்காலத்தினுடைய ஐஏஎஸ்ஸும் ஐபிஎஸ்ஸும் நம்முடைய பிள்ளைகள் தான், வேறு யாரும் அல்ல. எதிர்காலத்தின் அப்துல் கலாம் நம்முடைய பிள்ளைகள் தான், வேறு யாரும் அல்ல. எதிர்காலத்தில் விஞ்ஞானிகள் வளரக்கூடிய தொழில்துறைகளிலே தன்னிறைவோடு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பிள்ளைகள் தான், அதிலே எந்த விதமான சந்தேகமும் அல்ல. இந்த ரீதியில் நாம் நம்முடைய கல்வியை நாம் தொடங்கினால், சுப்புகு தொழுதுட்டு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க எத்தனை பேரு, காலையிலே எழுந்து அது சென்னையினுடைய அந்த வாழ்க்கையை சொல்லித்தான் தெரியணும் இல்ல, காலையில எழுந்து வீடே ஒரு கார்கில் யுத்த மாதிரி நடக்கும். வேற ஒண்ணும் இல்லை, பிள்ளைகளை ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அனுப்புறது,
இந்த ஆர்வம் தொழுகைக்கு அனுப்புறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோமா? அல்லாஹ் சொல்றான், ரப்பனுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பியுங்கள். அதிகாலையிலே அவன் சுபுஹு தொழுது விட்டு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்று அவன் வீடு திரும்பினார். அவனுக்கு அன்றைக்கு உண்டான அந்த கல்வி முழுக்க முழுக்க மனதிலே நிற்கும். அந்த சந்தேகம் இருக்குதுதான். காலையில எழுந்து அந்த காலையில் அதிகாலை பொழுது பரக்கத்தான பொழுது. அதிகாலை உங்களுக்கு பறக்க செய்யப்பட்டிருக்கிறது. சகருக்கெல்லாம் எழுந்தவர்கள் தானே நாமம். 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து சகர் வைத்து நோன்பு ஆர்வத்தோடு பிடித்தவர்கள். அந்த பெருநாளோட முடிஞ்சு, எல்லாம் பெருநாளோட என்ன செஞ்சு முடிஞ்சு. இது நம்முடைய வாழ்க்கையில் தொடருமானால் அன்பிருக்கிறவர்களை, இந்த தொழுகையோடு நம்முடைய பிள்ளைகளை, பள்ளியோடு நாம் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுத்தால் வருங்காலத்தின் விடியலை இன்ஷால்லா நாம் சந்திக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு சூழலை அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்பாலிப்பானாக. நான் அன்பிருக்கிறவர்களே, அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். குர்ஆனோடு இன்ஷால்லா நாம் தொடர்பை ஏற்படுத்துவோம். வல்லோன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வி ஆற்றலை மென்மேலும் நமக்கு அதிகப்படுத்தி தந்தருள்பாலிப்பானாக. நம்முடைய மஹல்லாவில் காலையில் நம்முடைய பெரியவர்களுக்காக வேண்டி ஓடுதல் நடைபெறுகிறது. யாரும் வெட்கப்பட வேண்டாம். ஐயோ நமக்கு ஓதிருக்கோம், மறந்திருக்கோம் நிறைய பேருக்கு. அவர்கள் எல்லாம் என்ன செய்யணும், இந்த அதிகாலை சுபூ தொழுதுக்கு பிறகு இங்கே கிளாஸ் நடக்குது அல்லாஹ்வுடைய கிருபையினால், இன்ஷால்லாஹ் அதிலே நீங்கள் பங்கு பெற வேண்டும். நம்முடைய உங்களுடைய பிள்ளைகளும் அசருக்கு பிறகு, அசருக்கு பிறகு ஒரு 1 hour 5 to 6 நடைபெறக்கூடிய இந்த மதரசாவுடையும் உங்களுடைய மலையை செல்வங்களை அனுப்பி வைங்கள். இன்ஷால்லாஹ் அடுத்த வாரம் இன்னொரு தலையங்கத்தில் நாம் பேசுவோம். உங்களுடைய நண்பர்களையும் உங்களுடைய நட்பு வட்டாரங்களையும் இன்ஷால்லாஹ் பயான் ஆரம்பித்திருக்கிறது என்று சொல்லி, அடுத்த வாரம் வருகிற பொழுது உங்களுடைய உறவுகளையும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தையும் அழைத்து வாருங்கள். இந்த மஜ்லிஸில் பங்கெடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதன் மூலமாக நாம் குர்ஆன் ஷரீஃபை நல்ல முறையில் விளங்கி பிற மக்களுக்கு விளக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நமக்கு தந்தருள்பாலிப்பானாக. அல்லாஹ் கல்வியின் ஞானத்தை மென்மேலும் நமக்கு அதிகப்படுத்தி தந்தருள்பாலிப்பானாக. பயன்பெறக்கூடிய கல்வியை கற்று நாமும் நாடும் வீடும் வளம் பெறுவதற்கு உண்டான ஆற்றலை அல்லாஹ் நம் அனைவருடனும் தந்தருள்பாலிப்பானாக. வாஹ்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.